குழந்தைகள் மேல ஒரு விஷயத்தை திணிக்கிறது நீ இப்படி தான் இருக்கணும் நீ இப்படி தான் படிக்கணும் நீ இதை தான் படிக்கணும் அப்படி குழந்தைகள் மேலே ஒரு நிகழ்வுல அந்த அச்சியராசி வந்து இந்த கேதசை வந்து அப்படி இருந்து திணிக்கணும் இதனாலே ஒரு பற்றற்று இந்த கணவன் மனைவி எப்படி இருக்கும் இந்த அதீதமான ஈர்ப்பு என்ன பண்ணணும் குடும்ப வாழ்க்கையை தடைவாகும் அதேமாதிரி குழந்தைகள் அதீத பாசங்களே நீ அப்படி இருக்கணும் நீ இப்படி இருக்கணும் நீ இதை பண்ணணும் நீ இதை தான் சாப்பிடணும் நீ இதை சாப்பிட்ணுன்னு சொல்லி நீ இதை தான் சாப்பிட்ணுன்னு சொல்லி வாங்கி கொடுத்து வாங்கி கொடுத்து அதுவே வந்து கைதியை வந்து அந்த உடம்பு உடம்பை பெருக்க வச்சும் அதேமாரி கடன் தேவையானத்துக்கு கடன் வாங்க மாட்டார் தேவையில்லாத கடன் வாங்கி யாருக்காக கை மாற்றி கொடுப்பாரு இவர் ஒரு ரூபாய்க்கு வாங்கி செலவு போட பண்ண மாட்டாருங்க ஒரு கூட நல்லா எடுத்து போட மாட்டாருங்க ஆனால் ஒரு ஒரு லட்ச ரூபா வாங்கி கடன் விட்டுப்பாரு அந்த ஒரு லட்ச ரூபா வந்தால் ஏமாற்றிட்டு போடுவார் இந்த ஒரு லட்ச ரூபாய் இவர்தான் வட்டி கட்டணும் இவர் தான் வந்து பெரிய பிரச்சனையும் போய் மாட்டிக்கிட்டு இந்த ஒரு லட்சம் ரூபாய் இவர் மாதம் மாதம் வட்டி கட்டிக்கிட்டு இருப்பார் அப்போ உங்களுக்கு கேதுதை கேது புத்தி தான் நடந்திருக்கும் இல்லை சுக்கரதசை கேது புத்தி நடந்திருக்கும் ராகுதசை கேது புத்தி நடந்திருக்கும் குருதசை கேது புத்தி நடந்திருக்கும் இந்த காலகட்டத்தெலாம் நீங்கள் அதை பண்ணுவீங்க நீங்கள் வேணால் எழுதி பாருங்கள் எத்தனை பேர் கடன் வாங்கி கடன் கொடுத்துருக்கீங்க பாருங்கள் உங்கள் ஜாதை எடுத்து பாருங்கள் பின்னாடி போய் பாருங்களேன் நடந்த நிகழ்வுகள் உண்மை உங்கள் வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகள் அனைத்து உண்மை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு கல்யாணம் நடந்தது உண்மை தானே அப்போ ஜாதகத்தோடு பொருத்தி பாருங்கள் ஜாதக உண்மை தானே உண்மை தான் அப்போ இரண்டையும் பொருத்தி பாருங்கள் அந்த காலகட்டத்தில் தான் நீ கடன் வாங்கி ஏமாந்துருப்பீங்க கடன் வாங்கி கொடுத்து ஏமாந்துருப்பீங்க ஐயா அட இல்லைங்க இது நோய் இது என்னென்னா அங்கே ஒரு நோயே இருக்காதுங்க எப்படி இந்த கேசஸ் நடக்கும்போது பக்கத்து விட்டு அக்காவை வந்து ஹாஸ்பிட்டல் அடிச்சிட்டு போவாங்க யாரோ ஒரு அக்காவோ அண்ணனையோ அப்பாவோ அம்மாவோ யாரோ ஒருத்தர் உறவுகளை வகையில் போவாங்க அங்கே ஒருத்தருக்கு ஏதாச்சும் ஒரு வழி இருந்திருக்கும் இல்லை ஏதாவது ஒரு வழியை பற்றி பேசுனா அந்த வழி இவர் என்ன பண்ணும் கற்பனையாக இவராகவே ஒரு கற்பனையாக இவர் மேலே காலில் கையில் தலையில் வந்துச்சுன்னு நினச்சிக்கிட்டு அடுத்த ஆறு நாளில் பத்து நாளில் பதினஞ்சு நாளைக்குள்ளே இவர் ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்துட்டு அந்த டாக்டர் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க நீங்கள் இந்த மாத்திரை மட்டும் சாப்பிடுங்க எப்படி இந்த மாத்திரை மட்டும் சாப்பிடணும்னு சொல்லி ரெண்டு நாள் அது சரியாகிவிடுங்க சொல்வதை இவர் கேட்பதை இவர் தனக்காக நடந்ததாக உணர்ந்து இவர் தனக்கு தானே அதை வந்து கற்பனையாக வந்து அதை உருவப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வு யாருக்குன்னு அந்த கேது ஒட்டுதல் அப்படிங்கிற வார்த்தையும் அந்த கேது திசை பிரித்தல் ஒட்டுதல் ரெண்டுமே கேது தான் அடுத்தது அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு வயசாகிப்போச்சுன்னு வச்சுக்கண்ணேன் இப்போ வயசானால் என்ன பண்ணுறது எப்பா இதெல்லாம் பண்ணாதீங்கப்பா இந்த அனுபவம் பேசுறது எப்படி இந்த அனுபவத்தை பேசும்போது இதை கேட்கவே மாட்டாங்க ஆனால் அந்த அனுபவம் என்ன பண்ணும் மறுபடியும் மறுபடியும் அதை பேச வைக்கீங்க எங்கள் கேட்கலன்னு நீ சொல்லவே சொல்லாதீங்க அதுவே ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த அச்சய ராசி மிக மிக சூட்சமமான ஒரு நிறைய நிகழ்வுகளை உங்களுக்கு ஏற்படுத்தும் தயவு செய்து நான் இப்பயும் சொல்கிறேன் உங்களுடைய வாழ்க்கையில் அறிவுரை சொல்லவே சொல்லாதீங்க ஏன் சொல்லணும் நீங்கள் சொன்னீங்கனால கேட்க மாட்டாங்க எப்படி கேட்பாங்க எப்பா மெதுவாக போப்பா ஆமாம் நமக்கு தெரியாதா அப்படிம்பாங்க அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு காலகட்டம் வரைக்கும் இது புரியதாதுங்க அதேமாரி இந்த இல்லாத ஒன்றை நம்புறது அதேமாரி இருக்கிறத விட்டுட்டு போகிறது பாருங்கள் இது முதல் முதலே கேதசை தான் என்ன உங்களுக்கு என்ன நடக்குது கே பாருங்கள் சும்மா அதான் சொல்லல உங்கள் வாழ்க்கையில் உங்கள் தசா பற்றி எடுத்து பாருங்க இந்த வீடியோவில் அடுத்தடுத்த வீடியோ அப்படி தான் வரப்போதியா ஒன்று ரெண்டு மூணு எல்லா தசையும் பேச போகிறோம் சார் இந்த கேதுதசை ஏழு வருஷம் சார் இப்போ வந்து கேதுதாசை அப்படியே இருக்குமானே இருக்காதுங்க முதல் இருபத்தோரு மாதங்களுக்கு ஒரு அமைப்பு அடுத்து இருபத்தோரு மாதங்களுக்கு ஒரு அமைப்பு அடுத்து இருபத்தோரு மாதங்களுக்கு ஒரு அமைப்பு அடுத்து இருபத்தோரு மாதங்களுக்கு ஒரு அமைப்பு இதை தான் அச்ச இலக்கணம் பாகம் ரெண்டு நூலில் வந்து எழுதியிருக்கேன் அந்த புத்தகத்தை வாங்கி ஒரு தடவை படித்து பாருங்கள் நாலு பிரிவாக பிரிச்சிருக்கோம் இப்போ உதாரணமாக வந்து அஸ்வினி நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் அஸ்வி நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் அஸ்வி நட்சத்திரம் மூணாம் பாதம் அஸ்வினி நட்சத்திரம் நாலாம் பாதம் இந்த நாலு பாதங்கள் நாலு விதமான அமைப்பை கொடுக்கும் இப்போ என்ன பண்ணுவார் எனக்கு எனக்குன்னு சொல்லுவோம் அஸ்வி நச்சுதர் ஒன்றாம் பாதம் ஒருத்தருக்கு பண்ணிச்சு வந்து எனக்கு மட்டும்தாங்க எனக்கு மட்டும்தாங்க இது செய்யணும் எனக்கு எனக்கு நான் சுயமாக வந்து எனக்கு செய்யணும்னு நினைச்சிக்கிட்டு அது ஜாதகரே அவர் வந்து பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவார் அடுத்தது அஸ்வி ஞ்சர் ரெண்டாம் பாதமாக இருந்துச்சுன்னா இவருக்கு இன்னமும் உலகத்திலே வந்து இவரே முடிவெடுக்க முடியாதுங்க இவருடைய கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்கள் குடும்பம் நல்லது கெட்டது இவங்க எல்லாமே போட்டு போராடி அவங்க வந்து மாட்டிவாங்க எங்கள் அப்பா சொன்னிச்சு எங்கள் மாமா சொன்னிச்சு இந்த கல்யாணம் நடத்தலான்னு சொன்னாங்க எப்படி தடை வரும்னு அப்படின்னா மாமா மச்சான் பக்கத்தில் உறவினர்கள் நண்பர்கள் படித்த படிப்பே தடையாக வருங்க அந்த இடத்துல அஸ்வி நட்சத்திரம் மூணாம் பாதம் எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாமே வந்து எனக்கு அதெல்லாம் பிடிக்கலை எனக்கு அதெல்லாம் வேண்டாம் எனக்கு முன்னாடி இவங்க ஒரு தடையாக மாறுறது அஸ்வி நட்சத்திரம் நாலாம் பாதம் அது கடைசி ஒரு இருபத்தோரு மாதங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா எதிர்பார்த்த மாதிரி இருக்குமானே இருக்காது வீடு வாங்கலாம் ஆனால் வீடு கட்டுவேன் வீடு கட்டிவிட்டு நான் வெளிநாடு போயிடுவேன் அப்படின்பாரு வீடு கட்டிட்டு வெளிநாடு போயிடுவேன் நீங்கள் வீடு கட்டிட்டு வெளிநாடு போனோம் அத்தனை பேரும் பாருங்கள் கேது தசை கேது புத்தி ஏதாவது ஒரு தசா புத்தி புத்தியில் அந்த இடத்துல கேது இருக்கவே இருக்கும் ஆனால் இந்த வீடியோ நீங்கள் திரும்ப திரும்ப கேட்டு பாருங்களேன் ஒரு தடவை ரெண்டு தடவை கேட்டு பாருங்களேன் உங்கள் வாழ்க்கையில் அடுத்த நிகழ்வு உங்கள் என்னென்ன தசா புத்தி நடந்துச்சுன்னு பாருங்களேன் அப்படியே தான் இருக்கும் அதை விட்டு வந்து ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் இந்த தசா புத்திகள் இப்படி தான் இருக்கும் சார் கேது இதோட முடியுமா அப்படின்னா கிடையாதுங்க ஒவ்வொரு தசா நம்ம திரும்ப திரும்ப இதே தான் பேச போகிறோம் அப்போ இந்த ஒவ்வொரு தசாபத்திக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் நீங்கள் இப்போ பார்க்க போகிறோம் ஒருத்தரை நம்ம நண்பரை பார்க்க போகிறோம் எனக்கு இது இது வேண்டான்னு நான் நினைக்கிறேங்க எப்படி ஃபஸ்ட்டு என்ன கே கேட்க வர்றேன் இல்லை என்ன சொல்ல வர்றேன் அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு அதை உணருங்க முன்னாடியே நீங்கள் எல்லா முடிவும் எடுத்துக்காதீங்க முதல்ல எடுக்கக்கூடிய முடிவுகள் தயவு செய்து வந்து ஒரு நிகழ்வு என்ன அப்படின்னு கேளுங்கள் அதுக்கு பிறகு நீங்கள் வேணும்னு சொல்லுங்கள் வேண்டாம்னு சொல்லுங்கள் இது புரியுதுன்னு சொல்லுங்கள் இது முடியும்னு சொல்லுங்கள் இது முடியாதுன்னு சொல்லுங்கள் ஆனால் கேட்பதற்கு முன்பாகவே சொல்வதற்கு முன்பாகவே அதை முடிவு உங்களுடைய வாழ்க்கையில் முதல் தடையை நீங்கள் தான் நீங்கள் தான் மாறணும் அதை விட்டு இந்த கேதுதசை தடையே கிடையாது உங்களுடைய வாழ்க்கையில் இப்படி தான் அந்த தடையை உருவாக்குவது இது தான் நாங்கள் கேதசன்னு சொல்கிறோம் அதை நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்கும் உங்களுடைய புரிதல் உணரணும் அப்படிங்கிறத இந்த வீடியோ பண்ணுறோம் அடுத்ததாக வரக்கூடியது ஒவ்வொரு தசா புத்திலையும் இந்த கேது தசையும் மாறி மாறி வரும் அது எப்படி அப்படிங்கிறது புத்தியோட அந்தரத்தோட சூட்சமமோடு எப்படி இணைக்க போகிறோங்கிறது அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம் கண்டிப்பாக உங்களுக்கு கேது தசை நடக்குதா எப்போ நடந்துச்சு அப்படின்னு நீங்கள் போய் பாருங்கள் அந்த காலகட்டத்தில் நீங்கள் இதுதான் செய்திருப்பீர்கள் இதை தவிர வேறு எதுவும் நடக்கவே நடக்காது நீ ஏன்னா எழுதி வச்சுங்க பத்து வருஷத்துக்கு முன்னாடி போய் பாருங்கள் இருபது வருஷத்துக்கு முன்னாடி பாருங்கள் முப்பது வருஷத்துக்கு ஏதாவது ஒரு காலகட்டத்தில் நடந்திருக்கும்போது நடந்திருக்கும் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி போய் பாருங்கள் கேதர் சார் நடந்துருக்குமில்ல அப்போ நீங்கள் இந்த விஷயத்த சொல்லி ஒரு விஷயத்தை தள்ளி போட்டிருப்பீங்க அந்த தள்ளி போடுதல் உங்களுடைய வாழ்க்கையில் முதல் வெற்றியை நீங்கள் அங்கேயே தடை பண்ணுறீங்க இந்த தடைக்கு நீங்கள் தான் காரணம் யாரெல்லாம் உங்களால் முடியாது நடக்காது இயலாது என்னால் இதெல்லாம் இப்படி தான் நினைக்கிறீங்களோ அங்கேயே உங்களுடைய முதல் வெற்றி தள்ளி போடுது அங்கே தள்ளி போடுவதற்கு அங்கே முக்கியது ஏதோ ஒரு காரணத்தில் இந்த கேதை அப்படிங்கிறது என்னன்னா நம்மளுடைய பூர்வ புண்ணியம் பாரம்பரியம் நம்மளுடைய தாத்தா பாட்டி நம்மளுடைய முன்னோர்கள் நம்மளுடைய முன்னோர்களுடைய ஆசீர்வாதங்கள் இதெல்லாம் இருந்தால் கேதை வரும்போது ஒரு தடவை பார்க்கலாமே ஒரு தடவை முயற்சி பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு நீங்கள் ஒரு சின்னதாக ஒரு டிக் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கலாமே பேசலாமே முயற்சி பண்ணுவோம் இல்லையே ஒரு தடவை பார்ப்போம் ஒரு தடவை நான் சொல்கிறேன் ரெண்டு தடவை மூணு தடவை அஞ்சு தடவை பத்து தடவை இல்லை ஒரே ஒரு தடவை உங்களுடைய வாழ்க்கையில் முயற்சி பண்ணி பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கை மாறும் அன்றாட நிகழ்வுல உங்களுடைய நிகழ்வுகளை பொருத்தி பாருங்கள் மாறும் நான் இவ்வளவு இவ்வளோ விஷயம் பேசுகிறேன்ல உங்கள் ஜாத நோட்டை எடுத்து இன்றைக்கி சாஃப்ட்வேரு இருக்குது கூகுள் ப்ளே ஸ்டோரில் சாப்ட்வேர் இருக்குது ஏஎல்பிஎஸ் ஸ்டாலேஜ் அடித்தா வந்துடுவோம் அச்சய லக்கண பத்ததி சாஃப்ட்வேரு ப்ளே ஸ்டோர் போங்க அதில் டைப் பண்ணுங்கள் உங்களுடைய ஏஆர்பி அச்சைய ராசின்னு எங்கே இருக்குன்னு பாருங்கள் நீங்கள் பிறக்கக்கூடிய ராசி வேற ஒன்றாக இருக்கும் மீன ராசியில் பிறந்தவருக்கு இன்றைக்கி அச்சைய ராசி மேச ராசியாக இருக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா யோகத்தை கொடுக்கக்கூடிய யோகமாக யோகமான கேது பகவானு ஏழில் இருப்பார் நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் இப்போ இவ்வளோ நாள் கல்யாணமே ஆகலை இப்போ கல்யாணம் ஆகுங்க ஒரு சின்னதாக ஒரு வாய்ப்பு பயன்படுங்களேன் இப்போ ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடியே ஒரு ஜாதகம் வந்திருக்கும் அந்த ஜாதகம் எடுத்து பேசி போகிறேன் உடனே முடிஞ்சிருங்க அது தொட்டு ஒரு பாதையில் வந்து பஸ்ஸு வந்து போய்கிட்டே தான் இருக்கும் அது எந்த பஸ்ஸில் நம்ம ஏறுறோம் இல்லை எந்த பஸ்ஸில் நம்ம ஏற போகிறோம் எந்த பஸ் நம்மளுடைய பஸ்ஸுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கை சந்தோஷமாக இருக்குமா அதுக்கு தாங்க ஜோதிடம் படிங்கன்னு சொல்கிறது ஜோதிடம் என்பது வாழ்க்கையில் வந்து அன்றாட வாழ்க்கை பயணம் எப்படியோ அதே மாதிரி தான் பஸ்ஸு தெரிஞ்சால் நீங்கள் பஸ்ஸு ஏறிடலாமா இந்த ரோட்டில் இந்த பஸ் வரணும் இந்த ரோட்டு போகணும்னு தெரிஞ்சால் ஏறிடலாமா இந்த பஸ்ஸில் ஏறுறதோ இந்த பஸ் எவ்வளோ தூரம் போகிற போகுது அந்த பஸ்ஸில் நம்ம எங்கே இறங்க போகிறோம்னு தெரிஞ்சால் நம்ம வாழ்க்கை பயணம் நல்லா இருக்குமா நல்லாயிருக்கும் அதொட்டு திசா புத்திகளும் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும் அதொட்டு இந்த கே தசை என்பது ஒரு பயமுறுத்துவதாகவோ அல்ல பயப்பட வேண்டிய நிகழ்வு அல்ல ஒரு புரிதலுக்கான ஒரு வார்த்தைகளாக இங்கே நிறைய வார்த்தைகள் பயன்படுத்தியிருக்கேன் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி சொல்லும்போது இந்த மாதிரி அமைப்பு இருக்கும் நீங்கள் கவனமாக பாருங்கள் உங்கள் வாழ்க்கையை வெற்றியாக மாற்றிக்க முடியும் வெற்றியாக சந்தோஷமாக ஒரு வாழ்க்கை பயணத்தை நடத்த முடியும் அப்படிங்கிறது தான் இந்த நிகழ்வு பயன்படுத்தியிருக்கேன் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையும் மாறும் அடுத்தது ஒரு தசாபுத்திகளோடு உங்களை க சந்திக்கிற நன்றி வணக்கம்